அனைவருக்கும் வணக்கம் நான் இசக்கி முத்து பேசுறேன் கொஞ்சம் அறிவியல் கொஞ்சம் கதை அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போறது பதினாலாவது கதை யுரேகா யுரேகா பேரெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல அந்த கதை என்னன்னு பார்க்க போகிறேன் அந்த காலத்தில் மன்னர் ஹைரோன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் வந்து கோயிலில் சாமி முன்னாடி ரொம்ப பணிவோடு நின்று இருந்தார் எப்பேற்பட்ட மன்னன் தெரியுமா போர்க்களத்தில் அவனை பார்த்தாலே போதும் எதிரிகள்லாம் பயந்து நடுங்குவாங்க அப்படி ஒரு வீரம் தைரியம் அக்ரோஷம் ஆனால் கோயிலுக்குள்ள நுழைஞ்சால் மட்டும் அந்த அரசனுடைய சுவாபம் வந்து அப்படியே தலையில் மாறிடும் பக்தியோடு வணங்குவார் நான் சம்பாதிச்ச எல்லா வெற்றிகளும் இந்த கடவுள் தான் கொடுத்துச்சு அப்படின்னு தன்னடக்கத்தோடு சொல்லுவார் கடவுள் கொடுத்தது சரி பதிலுக்கு ஹைரோன் வந்து அந்த கடவுளுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டவுடனே அப்போ ஹைரோன் சொன்னார் மந்திரிகள்லாம் கூப்பிட்டு பேசினார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் அப்போது மந்திரிகள்லாம் ஒரேதான் சொன்னாங்க அரசே உங்களை சக்கரவர்த்தியாக முடிச்சு விட்டின கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுத்தமான தங்கத்தில் ஒரு கிரீடம் பண்ணி அதுக்கு போட்டிங்கன்னா தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஐய் சூப்பர் யோசனை அப்படின்னு ஹைரோன் உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டார் அடுத்த நாள் ஹைரோனுடைய அந்த சபைக்கு வந்து ஒரு நகை செய்கிறவன் ஒருத்தரை வர வச்சாங்க அரசர் ரொம்ப மரியாதையோடு வணங்கினுன்னா அவரோட ஏட எடை போட்டார் மேலே கீழே அப்படி பார்த்தார் ஆ பா நம்முடைய கடவுளுக்கு சுத்த தங்கத்தில் ஒரு கிரீடம் செய்யணும் அப்படின்னார் அற்புதமாக செஞ்சிடலாமண்ணா அப்படின்னா அவன் உனக்கு எவ்வளோ தங்கம் தேவையோ அதை கஜ வாங்கிக்கோ அப்படின்னாரு நம்ம அரசர் வாங்கிட்டான் கொஞ்சம் நாள் கழித்து அந்த நகை கலைஞர் வந்து அதே சபைக்கு திரும்பி வந்தார் அவர் கையில் ஒரு அற்புதமான தங்க கிரீடம் பல 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 தக தகக்குது அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்பா இவ்வளோ பிரமாதமாக ஒரு கிரீடமா அப்படின்னு மூக்கில் வரலை வச்சாங்க ஐரோனுக்கு வந்து ஒரே திருப்தி சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அதை வந்து கடவுளில் கடவுள்கிட்ட சூட்டி வழிபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் குறித்தார் அந்த நாள் வர்றதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்குது இல்லை அதுக்குள்ளே ஊரில் ஒரு வதந்தி விஷயம் தெரியுமா அரசர் செஞ்ச கிரீடம் சுத்தமான தங்கம் இல்லையா அந்த பொற்களை இருக்கான்ல அவன் தங்கத்தோட வெளியையும் கலந்து ஏமாற்றிட்டானா அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க அரசர் இதை கேட்டு ஷாக் ஆகிட்டார் உடனடியாக அந்த அந்த நகை செய்கிறவனை கூப்பிட்டாரு விசாரித்தார் என்னப்பா நீ என்னவோ கிரீடத்தில் ஏதோ கலப்படம் பண்ணதாக சொல்கிறாங்க அப்படின்னாரா ஐயோ ஜோ இல்லவே இல்லை அரசே அப்படின்றான் கடவுள் விஷயத்தில் நான் வந்து தப்பு செய்வேனா நான் அதெல்லாம் மாட்டவே மாட்டேன் இல்லவே இல்லை அப்படின்னாரு ஹைரனுக்கு இதே குழப்பந்தான் கடவுளுக்கு வந்து நம்ம தூய்மையான தங்கத்தில் தான் வந்து நகையே போடணும் அதில் போய் அசுத்தம் கலந்துட்டோம்னா தெய்வ குத்தமாயிடுமே அதனால் இந்த பொற்கொள்ளுன்னுடைய வார்த்தையை நம்பலாமா இல்லை நிஜமாகவே இந்த தங்கத்தில் வெள்ளியை கலந்துட்டானா இல்லையா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறார் அப்போ அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறார் அரசே அந்த கிரீடத்தை வெயிட் பண்ணி பாருங்க வே பண்ணி பாருங்க இட போட்டு பாருங்க இன்னும் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு ஒன்னு இடையெல்லாம் சரியா தான் இருக்குது அது மொத்தமும் தங்கமாக வெள்ளியா அப்படிங்கிறதெல்லாம் குழப்பமே ஓஹோ அப்படின்னா அந்த கிரீடத்தை உருக்கி பார்த்துடலாம் அப்படின்னு இன்னொருத்தர் அரசருக்கு கோவம் வந்துச்சு தெய்வத்துக்கு செஞ்ச கிரீடத்தை ஊருக்குறதுன்றது தப்பு அப்படின்னு அப்படியே சீறிட்டார் கிரீடத்தை சிதைக்காம அதில் வெள்ளி கலந்துருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இது யாரால முடியும் யோசித்தப்போ அவருக்கு தோணின ஒரே ஒரு மனுஷன் அவர் நினைவில் வந்த ஒரே மனுஷன் யார் தெரியுமா ஆர்க்கிமிடிஸ் அப்படின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு இணையில்லாத ஒரு சயின்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அதாவது சயின்டிஸ்ட்னு சொல்லலாம் ஆர்க்கிமிடிஸ் அவர் பயிர் புத்திசாலி நல்ல சிந்தனையாளர் அரசாங்கத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் நல்ல பலன் தரக்கூடிய பல புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் அவர் இந்த கிரீட பிரச்சனையை தான் சரியான ஆள் அப்படின்னு நினச்ச அரசர் என்ன பண்ணாருன்னா உடனடியாக ஆர்கிவிடிஸை தன்னுடைய சபைக்கு வர வச்சார் பிரச்சனையை வளக்கி சொன்னார் இப்போ இந்த கிரீடத்தை உருக்கக்கூடாது செதைக்கூடாது ஆனால் இதில் வெள்ளி கலந்துருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணுற அரசு அப்படின்னார் ஆர்கிமெடிஸ் உங்களால் முடியுமா இல்லை இல்லை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டார் வீடு போகிற வழியிலெல்லாம் ஒரே யோசனை கிரீடத்தை உருட்டாமல் அதில் உள்ளது தங்கமாக வெள்ளியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ தான் யோசித்தாலும் இந்த புதிருக்கு வந்து விடையே கிடைக்கலையே ஹாக்கி மீட்ஸ் வந்து இப்படி வந்து ரொம்ப நீளமான சிந்தனையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா நேராக பாத்ரூம் போயிட்டு அங்கே ஒரு தண்ணி தொட்டி வச்சுருப்பார் அந்த தண்ணி தொட்டியில் படுத்துக்கிட்டு தான் யோசிப்பார் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் அப்போ தான் அவருக்கு நிறைய புது புதுசாக பல விஷயங்கள்லாம் தோணும் இன்றைக்கி அப்படி தான் குளியல் ரூம் போனார் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிகிட்டு ஆர்குமெண்டிஸு குளிக்க தயாராகிட்டார் அப்போ தண்ணியில் வந்து தண்ணி தொட்டில தண்ணி வந்து விளிம்பு வரைக்கும் ரொம்ப இருந்துச்சு இப்போ ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா காலை நுழைச்சி உள்ளே இறங்கினோடனே கொஞ்சம் தண்ணி வலிஞ்சுது அப்படியே மடித்து உக்காந்தோடனே நிறைய தண்ணி வலிஞ்சுது அவ்வளோத்தான் ஆர்குமெண்ட்ஸுக்கு சட்டுன்னு ஒரு வெளிச்சம் யுரேக்கா யுரேகான்னு கத்திக்கிட்டு அப்படியே தண்ணி தொட்டிலிருந்து வெளியே குதிச்சார் கிரேக்க மொழியில் யுரேக்கா அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம் இதை வந்து சுத்தமாக சொல்லிக்கிட்டு அவசரமாக வெளியே ஓடுறாரு ஆர்குமெடிஸு அப்போ ஆர்க்குமேடிஸோட உடம்புல பொட்டு துணி இல்லை அதை பற்றி அவர் கவலையே படலை யுரேக்கா யுரேக்கான்னு கற்றுக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு அரண்மனையை பார்த்து நிர்வாணமாக ஓடுறாரு அவர் வழியில் ஆர்க்குமேடிஸை பார்த்தவங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க சில பேர் சேம் ஷேம் பப்பி சேம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டாங்க மற்றவங்கன்னா ஐயோ ஆர்குமெடிஸுக்கு ஏதோ ஆயிடுச்சரா அப்படின்னு கொட்டுறாங்க கடைசியில் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கபடிஸை நிறுத்தி அவருக்கு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு ஏன் இப்படி வந்து நிர்வாணமாக ஓடறேனியே அப்படி விசாரிக்கிறாங்க ஏய் யுரேகா அரசர் க சொன்ன இந்த புதிருக்கு நான் வந்து விடை கண்டுபிடிச்சிட்டேன் நான் உடனடியாக அரசரை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஆர்கிபேடிஸு குளிக்க போன இடத்துல அப்படி என்ன தான் கண்டுபிடிச்சார் ஆர்கிபெடிஸு ம் தண்ணி தொட்டிக்குள்ளே ஆர்கிமேடிஸ் இறங்கினப்போ நிறைய தண்ணி வலிஞ்சது இல்லையா இதே தொட்டியில் ஒரு ஒல்லிப்பிச்சு மனுஷன் இறங்கியிருந்தா அதை விட கம்மியான அளவு தண்ணி தான் வலிஞ்சுருக்கும் அதாவது தண்ணியில் ஒரு மனுஷனை இல்லை ஒரு பொருளை போட்டால் அந்த வெயிட்டுக்கு சமமான அளவு தண்ணி வலியும் வெளியேறும் இந்த விஷயத்தை வச்சு கிரீடத்தில் வந்து தில்லு மூள் நடந்திருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஆர்கிமெடிஸ் உடனடியாக என்ன பண்ணாங்க அந்த பொற்கொள்ளன்னு செஞ்ச கிரீடத்தை கொண்டு வர சொன்னாங்க அதே இடைக்கு சுத்தமான தங்கக்கட்டியை கொண்டு வரும்படி சொல்லிக்கிட்டாங்க கேட்டார் நம்ம ஆர்கிமெடிஸ் இப்போ ஆர்கிமெடிஸ் என்ன பண்ணார்னா தங்க கட்டிகளை வந்து அந்த தண்ணியில் போட்டார் எவ்வளோ தண்ணி வலியுது அப்படின்னு குறிச்சிக்கிட்டார் அடுத்து தங்க கிரீடத்தை தண்ணியில் போட்டார் இப்போ வலியுற தண்ணி எவ்வளோன்னு கவனமாக பார்த்தார் ஆர்கிமெடிஸ் உண்மையாகவே பொற்கள் சுத்தமான தங்கத்தில் கிரீடம் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் ஆர்கிமெடிஸு தங்க கட்டிய உள்ளே போட்டப்போ எவ்வளோ தண்ணி வெளியே போச்சோ அதே அளவு தண்ணி தான் கிரீடத்தை போட்டப்போவும் பொழியணும் ஆனால் உண்மையில் அப்படி நடக்கலை கிரீடத்தை தண்ணியில் போட்டப்போ முன்னோட அதிகளவை தண்ணி வழிஞ்சு ஓடுச்சு இதோட அர்த்தம் என்ன கிரீடத்தில் தங்கம் மட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு உலோகமும் கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது ஆர்கிமெடிஸ் விலைக்கு சொன்ன உடனே மன்னர் அசந்து போயிட்டார் பொற்கொள்ளனர் வந்து ஜெயிலில் போட்டுவிட்டு ஆர்கியுமேடிஸ்க்கு நல்லா பரிசு பாராட்டு அள்ளி வழங்கினார் தண்ணி தொட்டியில் ஆர்க்யூமெடிஸ் கண்டுபிடிச்ச இந்த அறிவியல் உண்மை இன்றைக்கும் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் கான்செப்ட் அப்படின்ற பேரில் உலகம் பூரா வாசிக்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க அழுக்கு சிப்பிக்குள்ளே அற்புதமான முத்து மலர்ற மாதிரி சில நேரத்தில் இந்த மாதிரி பாத்ரூம் மாதிரி வினோதமான இடத்துலையும் சில நல்ல யோசனை எல்லாம் தோணும் அதெல்லாம் தவற விட்டுறாதீங்க இரேக்கானு சொல்லி உங்களுக்குள்ளே பதிச்சு வச்சுக்கோங்க பயன்படுத்துங்க யார் கண்டது அந்த ஒத்த யோசனை உங்கள் வாழ்க்கையே மாற்றி விட்டுறலாம் மீண்டும் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடை பெறுவது இசக்கி முத்து வணக்கம்